வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சுவையான பச்சை பட்டாணி வச்சு புலாவ் தான் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெடி, நான் பாத்திரம் வச்சு அதில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சுருள் பட்டையும் கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய் போல் போட்டுக்கலாம். நல்லா கீறிட்டு போடுங்க, வெடிக்காமல் இருக்கும். இது லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 4 வெங்காயம் போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டு வச்சு வதக்கிக்க வேண்டியது தான். 1 கைப்பிடி அளவு புதினாவும் கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். புதினாவே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து காரம் எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான். சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பட்டாணி புலாவ். வந்து 1 கப்பு போல் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். வேக வைக்கலாம் தேவையில்லை, காஞ்ச பட்டாணி தான் நம்ம வேக வைக்கணும். இந்த பச்சை பட்டாணி அரிசி கூடவே வெந்துடும் சேர்ந்து. 1 கிளாஸ் நல்லா திக்காக பால் வந்து எடுத்துக்க வேண்டியதான். தேங்காய் பால் 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்தாவே போதும். இந்த கிளாஸில் தான் அரிசி 2 கிளாஸ் எடுத்தேன். அதனால 1 கிளாஸ் வந்து தேங்காய் பாலும் மீதி 3 கிளாஸ் நார்மல் தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அரிசி போட முடியும். நல்லா கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி மசாலா எல்லாத்தையும் 1 வாட்டி கிளறி விடலாம். கலரை வெட்டி இப்போ அரிசி போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். எல்லா அரிசி சேர்த்தாச்சு. சேர்ந்துட்டு கரண்டி வச்சு நம்ம மறுபடியும் 1 கிளறி விடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இருட்டும். இருந்த உடனே நம்ம வந்து கொத்தமல்லி தூவலாம். பச்சை பட்டாணி புலாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து பச்சை பட்டாணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும் போது சூப்பராக டேஸ்டெல்லாம் ஊறி. இப்போ வந்து தண்ணியில் நல்லா வடிஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி தம் போட வேண்டியது தான். தம் வந்து 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ வந்து தம் போடுறது கல் எடுத்து மேலே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கல் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து பார்க்க வேண்டியது தான். இப்போ திறந்து பார்க்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. 1 சாதத்தோட 1 சாதம் ஒட்டவே ஒட்டாது. வாங்க உங்களுக்கு கரண்டி வச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தம் போட்டு செய்யும் போது சூப்பராகவே இருக்கும். ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சூப்பராக இருந்து டேஸ்ட் வைஸ்வே செம்மையாக இருந்தது. அந்த பச்சை பட்டாணி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பிளேட்டில் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சூப்பரான சுவையான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுந்து விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.